கதைச்சொலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற சிறுகதை அனுராதரமணன் அம்மா எழுதின ஒரு குழந்தை வேணுங்க அப்படிங்கிற தலைப்பில் உள்ள சிறுகதை தான். என்னைக்குமே இல்லாமல் இன்னைக்கு அதிசயமாக தனக்கு எதிர்க்க நின்றுட்டு அழுகிற மனைவி கங்காவை சங்கரன் வந்து ஒத்து பார்க்குறான். கங்கா அப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டு நிற்கிறா. அப்படி கண்ணில் பார்த்தீங்கன்னா சர மாதிரி கண்ணீர் கட்டிட்டு எப்போ விழுவோமோன்னு அப்படி இருக்கு. அப்போ சங்கரன் சொல்கிறான், இந்த தெருவில் உள்ள குழந்தைங்கள்லாம் உன் குழந்தைங்க தானே கங்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவள் தலையெல்லாம் வரடி விட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறான். ஆனால் அவள் வந்து பல்லால் கீழ் உதட்ட அழுந்த கடிச்சுக்கிட்டு அப்படி அழுகையை வந்து அடக்கிறது இவனுக்கு தெரியுது. அப்படி ஒன்று கங்காவுக்கு பெருசாக வயசெல்லாம் ஒன்றும் ஆயிடலைங்க, ஒரு 35 வயசு தான் இருக்கும். இந்த குலை தள்ளாத வாழை மாதிரி தழு தழன்னு இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா. சங்கரனும் அவன் மனைவி மேலே ரொம்ப ஒரு அந்யோன்யமான தம்பதிகள், ரொம்ப பிரியம் வச்சுருக்கான். அவனோட நண்பர்கள் கூட சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் மனைவி தலைப்பையே பிடிச்சிட்டு சுற்றுவான் அப்படின் மாதிரி கூட கிண்டல்லாம் பண்ணுறாங்க. அவ்வளவு அந்யோன்யமான தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை, ஒரே ஒரு குழந்தை இல்லை. இது கடவுள் செஞ்ச தப்பு தான். ஆனால் கங்கா மனசுக்குள்ள 1000 ஏக்கம் இருந்தாலும் அவள் வெளிக்காட்ட மாட்டா. எப்போவாவது சங்கரன் வந்து அதை பற்றி பேச்சு எடுத்தாலும் இவ ஒரே வார்த்தையில் வாயடைச்சிருவா. ஏங்க, நம்ம பெற்றுக்கிட்டா தான் குழந்தையா? ஏரியாவில் இருக்கிற பசங்களாம் நம்ம குழந்தை தானே அப்படி நான் நினச்சிக்கிறேன். அதுவும் போக நீங்கள் தான் இருக்கீங்களே எனக்கு செல்ல குழந்தையா அப்படின்னு கணவனோட வாயடைச்சிட்றான். அவன் அதுக்கப்புறம் பேசாமல் இருந்தாலும் அவனோட அப்பா அம்மா பேசாமல் இருப்பாங்களா? அவ்வளோ பேசுகிறாங்க. அதுக்கும் மேலே சங்கரனோட தங்கைகள் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, அவங்க அதுக்கும் மேலே பேசுகிறாங்க. அப்போ ஒரு நாள் கங்கா கேட்குறா கணவன்கிட்ட, எங்க உங்கள் தங்க குழந்தைகளில் யாரையாவது ஒரு குழந்தையை நம்ம வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போ சங்கரன் சொல்கிறான், ஏன் தங்க குழந்தை, ஓ தங்கச்சி குழந்தை யாரையாவது வேணால் எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இவன் சொல்கிறா, ஐயோ வேணாங்க, ஏற்கனவே உங்கள் அப்பா அம்மா நிறைய பேசுகிறாங்க, இதுவும் போக ஏன் தங்கச்சி குழந்தை எடுத்து வளர்த்தா அவ்வளோதான் நார் நாராக கிழிச்சிருவாங்க, வேணாம் அப்படின்னு. கங்காவுக்கு பொதுவாகவே குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அவளுக்கு 20 வயசு, சங்கரனுக்கு 25 வயசு. கல்யாணத்தன்னைக்கு கூட தூரத்து உறவு முறையில் ஒரு அத்தைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த அத்தை ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, ஏப்பா உன் குடும்பத்திலே ஆகட்டும் அவள் குடும்பத்திலே ஆகட்டும் இந்த சீட்டுக்கட்ட வரிசை அடுக்கினாப்பில் குழந்தைங்க, நீங்களாவது அவ்வளோ பெற்றுக்காமல் 2 பெற்றுக்கோங்க போதும். அதுவும் இப்போ உடனே வேண்டாம், 2 ஜாலியாக இருந்துட்டு அப்புறமா பெற்றுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்ல கூடி இருந்தவங்க அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க. இவன் கூட கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் கிண்டலாக கேட்குறான், என்ன கங்கா 2 ஆகட்டுமா குழந்தைக்கு அப்படின்னு. இவ உடனே கணவன் வாயை கையால் இப்படி பொத்துறா. பொத்திட்டு, ஐயோ அப்படி சொல்லாதீங்க, குழந்தை கடவுளாக பார்த்து கொடுக்குற பரிசுங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 10, எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆன 1 எங்கள் அண்ணா பிறந்துட்டான், அதனால் அவங்க சந்தோஷமாக இல்லையா என்ன, இன்றைக்கு வரைக்கும் ஏதோ புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரி அவ்வளவு அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்காங்க. நம்மளும் காலகாலத்தில் குழந்தைங்க பெற்றுக்கிட்டால் நல்லபடியாக வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறா. அந்த அளவுக்கு குழந்தைங்க மேலே அவளுக்கு ரொம்ப ஆர்வம். இவ தங்கச்சி குழந்தை எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கும் அது சரின்னு படுது. உடனே அவனோட 2 தங்கை மீனா அவ பேர், அவ குழந்தை 4 குழந்தை, அந்த குழந்தை பேர் கண்ணன், அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணி கேட்குறாங்க. மீனாவுக்கும் முழு சம்மதம்.
ஒரு வயசு குழந்தையாக கண்ணன் இருக்கும்போது இங்கே வந்து கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட 6 வருட காலமாக வந்து கண்ணன் வந்து கங்காவோட குழந்தையாக வளர்ந்துட்டு வரான். இந்த ஒரு குழந்தைய வாங்கினதுனால மற்ற குழந்தைங்களெல்லாம் இவங்க வந்து ஒரு சாதாரணமாக நினச்சிக்கல. அடிக்கடி லீவ் விட்டால் போதும், மாமா வீடுன்னு குழந்தைங்க ஓடி வந்துடும். இந்த குழந்தைங்க வர்றதை பார்த்து தங்கச்சிமாரும் வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்த வீடு ஒரே குதூகலமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்க வந்துட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் இவன் சொல்லுவான், சரி உன்னோட தங்கைகள் குழந்தைங்களோடலாம் வர சொல்லலான்னு சொல்லிட்டு இவனை கூப்பிடுவான். அதே மாதிரி அவங்க ஒரு செட்டு அப்படி வருவாங்க. அப்போவும் வீடு ரொம்ப கலகலப்பாக இருக்கும். இங்கே வீட்டில் உள்ள குழந்தைகள் போக அந்த தெருவில் உள்ள குழந்தைகள்லாம் வீட்டில் வந்து விளையாடுறது எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். என்னவாக இருந்தாலும் இவன் வந்து சமைச்சு போடுறதுக்கோ தின்பண்டங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கோ அசந்ததே கிடையாது. இது போக விளையாட்டு ஜாமங்கள் வாங்கி கொடுக்கறது எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் இவ பார்க்குறா. அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு இவா. ஒரு தடவை ஒரு லீவு வருது. அந்த லீவுக்கு சங்கரனோட தங்கைகள்லாம் குழந்தைகளை கூப்பிட்டு விடுமுறைக்கு வராங்க. வந்தால் அந்த குழந்தைகளாக கண்ணனும் பயங்கரமாக விளையாடுறான். கண்ணன் வந்ததுக்கப்புறம் கூட கங்கா வந்து ரொம்ப குதூகலமாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா. நேற்று நடந்த ஒரு சின்ன சம்பவத்து வரைக்கும் அந்த சம்பவம் தான் இவளை வந்து கொஞ்சம் மாற்றிடுது, ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ இவங்க லீவுக்கு வந்த இடத்துல கண்ணன் வந்து அந்த குழந்தைங்க திரு குழந்தைங்களோடலாம் சேர்ந்து பயங்கரமாக சுட்டித்தனம் பண்ணி விளையாடுறான். கண்ணன் எப்படின்னா படிப்பில் வந்து படு சுட்டி, என்ன சொன்னாலும் உடனே பிடிச்சிப்பான். இதுவும் போக கங்கா வந்து ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்து குழந்தைய வளர்த்துருக்கான். ஆனால் மீனா பசங்க அப்படி இல்லை, கொஞ்சம் படிப்பில் கம்மி தான். ரெண்டாவது மீனாவுக்கும் பொறுமையாக குழந்தைங்களை உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்கறதுலலாம் அப்படி ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. ஏதோ கடவுளாக பார்த்து வளர்த்த மாதிரி அந்த குழந்தைங்க தன்னாலே வளர்ந்து வராங்க. அப்போது மீனாவோட பொண்ணு, பெரிய பொண்ணு பிரியா, அந்த பொண்ணு தலையில் என்ன கூட இல்லாமல் தலை வாராமல் அது பாட்டுக்கு பரட்ட தலையோட தெருவில் பாண்டி விளையாடிட்டுருக்கோம். இவ அம்மாக்காரி என்னன்னா அண்ணா கிட்ட பணம் வாங்கிட்டு பக்கத்தில் ஏதாவது சினிமா தியேட்டர் இருந்தால் போய் படம் பார்க்க போயிடுறது. இதை என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா அவள் புகுந்த வீடு ஏதோ ஜெயில் மாதிரியும், அங்கே அடைஞ்சு கிடந்து துன்பப்பட்டு துயரப்பட்டதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு மாதிரி அதையும் சொல்லி, என் அண்ணா வீட்டுக்கு வந்த இடத்துல கூட நான் சுதந்திரமாக இருக்கக்கூடாதா, அதையும் கெடுக்கணுமான்னு சொல்லிட்டு ஓனாக அழ ஆரம்பிப்பான். அதனால் வந்து கங்கா அதெல்லாம் ஒன்றும் கேட்குறதில்ல. அந்த பெரிய பொண்ணை கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி தலைவாரி விடுறது. ரெண்டாவது பையன் சுரேஷ், அவனோட முழங்காலெல்லாம் சிராய்ப்பு இருக்கும், அதிலெல்லாம் மருந்து போட்டு விடுறது. மூணாவது பையன் ராஜு, அந்த பையனை குளிப்பாட்டுறது. இந்த மாதிரி எல்லா வேலையும் கங்கா வந்து இழுத்து போட்டுட்டு செய்வான். அதனால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவள் பிரச்சனை என்ன அப்படின்னா, கண்ணன் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கூடையும் சேர்ந்து பயங்கர சேட்டை பண்ணுறது, தெருவில் போய் அடிப்படி சண்டை போட்டு உருண்டு புரண்டு எந்திரிச்சு வர்றது, அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் கற்றுக்கறது, சாப்பிட அடம் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப அடம் கண்ணன். அது இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் வந்து இவ கூப்பிட்றா கண்ணனை, டே கண்ணா இந்த பாலை கொஞ்சம் குடிச்சிட்டு போயேன் அப்படின்னு. எனக்கு இப்போ வேண்டாமா, பிறகு வரேன் அப்படின்னு. டே பால் குடிக்காம தூங்கிடுவடா, வந்து குடிப்பா சமத்தில்ல அப்படின்னு கூப்பிடுறா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா அப்படிங்கிறாங்க பதிலுக்கு. இவ உடனே நேர விறுவிறுன்னு வந்துட்டு, ஏய் நீ காலையில் சாமி கும்பிட்டியா எழுந்திரிச்ச உடனே அப்படின்னு. கும்பிட்டேன் அப்படிங்கிறான். பொய், பொழுகு மூட்டை. சரி 8வது வாய்ப்பாடை படித்து நான் ஒப்பிக்க சொன்னனே, நீ படிச்சியா அப்படின்னு. அம்மா சும்மா இருமா, எனக்கே தலை வலிக்குது அப்படிங்கிறான். அப்போ இவ கேட்குறா, ஏன் வெயிலில் வெளியில் போய் விளையாட போதெல்லாம் உனக்கு தலை வலிக்காதே அப்படின்னு சொன்னவன் குனிஞ்சு அவனோட ரெண்டு கையையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு முகத்தை வந்து சீரியஸாக வச்சுக்கிட்டு அவனை மிரட்டுற மாதிரி அப்படி பண்ணி இதெல்லாம் கேட்டுட்ருக்கான். அந்நேரம் வந்து மீனா வந்து ஒரு நாவலை படிச்சுட்டு படுத்துட்ருக்கா. பக்கத்தில் அவளோட அக்காக்காரிகள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காளுது. அவளுக்கு இதை பார்த்துட்டு மீனாவை கூப்பிட்டு அங்கே பாரு அப்படின்னு ஜாட கொடுக்குறாளுது.
கொடுத்துட்டு சும்மா இருக்காம பாரே குழந்தை எப்படி அதட்டுறான்னு, அது பாவம் அனாத மாதிரி முழிச்சுக்கிட்டு நிற்கிது அப்படின்னு வேற சொல்கிறாளுங்க. இவ புக்கை கீழே வச்சுட்டு கண்ணனையும் கங்காவையும் மாறி மாறி பார்க்குறா. இவன் கண்ணன் அந்த நேரத்தில் எங்கே தான் அந்த வார்த்தையை படித்தானோ சட்டுன்னு சரிதான் போடி அப்படின்றான். என்ன என்ன சொன்ன அப்படின்ட்டு இவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஒரு குழந்தை பேசுகிற வார்த்தையாக இது அப்படின்னு இருக்கு இவளுக்கு. உடனே என்ன பண்ணுறா, இடது கையால் அவன் ரெண்டு கையையும் பிடிச்சிக்கிட்டு வலது கையால் அவன் காதை அப்படி திருகிற மாதிரி, எங்கே இதெல்லாம் படித்த நீ அப்படின்னு அவ கேட்குறான். இந்த பையன் இதுக்கு முன்னாடி அடி வாங்கினதில்லை, இவன் இப்படி மிரட்டினது கிடையாது, இப்படியெல்லாம் பழக்கமும் இல்லாததுனால அதை தாண்டிக்க முடியாமல் ஓன்னு அழறான். அழுதா தாய்க்காரிக்கு அப்படி தாய்மை உணர்ச்சி பொங்கிடுது. பிள்ளை அழுறதா அவள் பார்த்துட்டு விறுவிறுவிறுன்னு எந்திரிச்சு வரான். எந்திரிச்சு வந்துட்டு இப்படி தான் காட்டு மிராடி திடமாக காது திருகுவியா, கையடண்ணி அப்படிங்கிறான். இவளுக்கு கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவள் சொன்ன உடனே அவள் கை தானாகவே தளர்ந்து போயிடுது. எதுக்கு இப்போ இப்படி இப்படி அடிக்கிற குழந்தையின் இப்படி தான் அடிப்பியா, என்ன காதை கையோடு எடுத்துருப்பா போல அப்படின்னு. அப்போ இவ சொல்கிறா, மீனா மீனா அவன் என்ன வார்த்தை பேசுனா பார்த்தேல்ல, இப்படி பேசுனா எந்த தாயால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். என்ன பேசிட்டான், பொல்லாத வார்த்தை. ஏன் பெரிய பையனான இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டானா, ஒரு சின்ன குழந்தை தெரியாமல் ஏதோ உளறுதுன்னு விடுவியா, அதுக்கு போய் இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. இவளுக்கு ஒத்து ஊதுற மாதிரி அக்காக்காரிகள் ரெண்டு பேரும் வந்துடுறாளுக. வந்துட்டு அண்ணி இருந்தாலும் உனக்கு குணம் காணாது, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தான் தங்கும், இப்படி பண்ணுற நீ அப்படின்ட்டு தங்கச்சியை பார்த்து திட்டுறாளுக. நீ தான் மீனா தப்பு பண்ணிட்ட, தப்பு ஓன் பக்கம்தான், பத்து குழந்தை இருந்தாலும் ஏதாவது ஒரு குழந்தையை எந்த தாயாவது தூக்கி கொடுக்கலாமா, நீ நினச்ச அண்ணன் நல்லா கான்வென்டில் படிக்க வைப்பான், குழந்தையை நல்லா பார்த்துக்குருவான்னு அதான் பார்க்குறியே அப்படின்னு எடுத்து வர கொடுக்குறாளுக. அப்போ அவ சொல்கிறா, மீனா சொல்கிறா, நான் என்ன சாப்பாடு இல்லாமல் துணி இல்லாமலாம் என் குழந்தைய உன்கிட்ட கொண்டு விட்டேன்னு நினச்சேன், அண்ணன் கேட்டான் விளக்கணும்னு கேட்டான், ஒன்று வேற ஊரில் எல்லாரும் மலடி மலடின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்களே, அப்படியே ஐயோ இறக்கப்பட்டு நான் குழந்தைய கொண்டு கொடுத்தேன்னா ஆ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இவ ரொம்ப பேசுகிறா. மலடிக்கு தெரியுமா மைந்தனோட அருமைன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டுறா. இவ அப்படியே கோணி குறுகி போய் நிற்கிறா கங்கா. நான் உடனே குழந்தையை தூக்கிட்டு போகிறேன், இனிமேல் இங்கே நான் விடமாட்டேன், போதும் என் கண்ணால் நான் பார்த்த பிறகு என் தங்கத்தனை இப்படி விட்டுட்டு போவேனா அப்படின்னு இவ பேச பேச கண்ணம் போய் ஏதோ அவனுக்கு ஆதரவாக ஏதோ ஆளுங்க வந்த மாதிரி மீனா காலை வேற போய் கட்டிக்கிறானா. தாய்க்கு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமாக பேசிட்டு குழந்தையை எடுத்துகிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறான். இவள் அப்படியே ஒரு மாதிரி விதிர்த்து போய் நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவ இருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து கண்ணன் வந்து அதை மறந்துட்டு இயல்பாக வந்து கங்காவை காலை காலை சுற்றி சுற்றி வரான். குழந்தை தானே மறந்துடும்ல, அம்மா நாளைக்கு எனக்கு புட்டு செஞ்சு தரியா, அம்மா இந்த ராஜு நான் அடிக்கிறான் பாரு, அம்மா 24, 36, 50 நான் சொல்கிறேன், ராஜு 60 நீ சொல்லுமா எது சரி அப்படின்னு இப்படி நிறைய பேச்சு கொடுக்குறான். ஆனால் கங்கா பாருங்களேன், ஒரு இயந்திரத்தனமா அவளுக்கு வந்து என்ன என்ன பேசணும்னு தெரியாமல் ஒரு இயந்திரத்தனமான ஒரு பதில் சொல்கிறா. சங்கரன் வந்துடுறான். வந்தவுடனே மீனா சொல்கிறா, நாளைக்கு இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன், கண்ணனையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. இவன் தவிச்சு போயிடுறான், என்ன இப்படி பாதியில் கூப்பிட்டு போகணுங்கிற என்ன அப்படின்னு. படிப்பு இருக்கே அப்படின்னு கேட்குறான். எங்கள் ஊர்லேயும் கான்வென்ட் இருக்குது, அங்கே சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறேன். இல்லை இது அறப்பரீட்சை லீவு, பாதியில் கூப்பிட்டு போனால் படிப்பு கெட்டு போயிருமே அப்படின்னு சங்கரன் சொல்கிறான். உடனே இவ பதில் சொல்கிறா, என்ன பெரிய பொல்லாத படிப்பு, பெரிய கலெக்டர் படிப்பு,
கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு 6 மாதம் நான் வீட்டில் வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் சேர்த்துக்கிறேன், ஆனால் இங்கே விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறான். இவன் மனைவியை பரிதாபமாக பார்க்குறான். அவள் அப்படியே ஒடுங்கி போய் நிற்கிறா, இவனுக்கு தாங்க முடியலை. ஏன்னா கண்ணன் வந்து போனால் அதோட பெரிய பாதிப்பு வந்து கங்காவுக்கு தான், அதனால் இவன் மனசு கடந்து அல்லாடுறான். மறுநாள் ஆச்சு, டாக்ஸி வந்துடுது. மீனா குழந்தைகளோட டாக்ஸியில் ஏறுற வரைக்கும் கங்கா வந்து அடுப்பங்கரையை விட்டு வெளியவே வரலை. அப்படியே துக்கத்தை பூரா தொண்ட குழியில் அடக்கி வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவன் வந்து ரொம்ப சமாதானப்படுத்துகிறான் மனைவியை, ஆனால் அவளால் முடியலை. அவள் ரொம்ப ரொம்ப அழறான். அப்போ இவன் சொல்கிறான், ஏய் மீனா குழந்தை இல்லைன்னா என்ன, இந்த தெருவில் வளர்ற எல்லா குழந்தைங்களும் உன் குழந்தைங்க மாதிரி தானே, விடு. அதுவும் இல்லையா, எத்தனையோ அனாத விடுதிகள் இருக்குது, அதில் ஒரு நல்ல குழந்தைய எடுத்து நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது கங்கா, வேண்டாம், எனக்கே எனக்குன்னு ஏன் உதிரத்தில் ஜனிச்சதா ஒரு குழந்தை வேணுங்க. ஏன்னா என்னதான் அடுத்த குழந்தையை எடுத்து அன்பை கொட்டி கொட்டி பாசமாக வளர்த்தாலும் ஒரு தப்பு செஞ்சால் நம்மளால் அடித்து திருத்த முடியாது, அது உலகமும் ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் வேண்டாம், எனக்கு அரவணைச்சு வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லை, தப்பு செஞ்சால் அடித்து திருத்துறதுக்கு உரிமையாகவும் இருக்கணும், அதுக்கு என் குழந்தை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறான். இவன் வந்து மனைவியை ரொம்ப சமாதானப்படுத்துகிறான். இதுதான் கதை. பிறகு என்ன, சங்கரனுக்கும் கங்காவுக்கும் நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்கணும், நல்லபடியாக அவள் வளர்க்கணும், அரவணைச்சு அடித்து அமுது கொடுக்க ஒரு சீக்கிரமே ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி கதை சொல்கிற நானும் கதை கேட்ட நீங்களும் வாழ்த்துவோம். கதை சொல்லி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனம் மதம் மொழி நாடு கடந்து மனிதநேய வளர்ப்போம். நன்றி.